ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம். வேலை பார்க்கும்போது அங்கே வந்து தினசரி காலைல ஒரு 11 மணிக்கு ஒரு டீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே டீ கொடுக்குறாங்க. மத்தியானம் ஒரு டீ சாப்பிட்டுக்கலான்றாங்க, டீ கொடுக்குறாங்க. இது மாதிரி தனி வீட்லேயும் சரி, வீட்டில் என்ன செய்யலாம், ஒரு 1/2 hour டிவி பார்த்துக்கோ அப்படின்னு குழந்தைங்களை பார்த்து சொல்கிறாங்க. டெய்லி 1 hour டிவி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எது நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துமோ அந்த மாதிரி விஷயங்களை எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் செஞ்சால் அது பேர் சலுகை. ஆனால் மதியானம் சாப்பிட்றதுக்கு போகக்கூடாது. நீங்கள் சாப்பிட்றத நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறது தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அது உரிமையே பறிக்கிறது. உரிமை வேறு. உரிமைங்கிறது என்னென்னா அடிப்படை தேவை. சலுகைங்கிறது எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறது. ரொம்ப நார்மலாக பேசப்போனால் அப்போ உரிமைங்கிறது வந்து ரைட் அப்படின்னு சொல்கிறோம் அது. ஆனால் சலுகைங்கிறது ஆஃபர். ஒரு இடத்துல நமக்கு என்ன ஆஃபர் கிடைக்குதோ அதுதான் சலுகை. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சில நேரங்களில் இது ரெண்டு விஷயமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று தேசம் சார்ந்து, இன்னொன்று வேலை சார்ந்து. இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது தவிர பர்சனலாக குடும்பத்தில் பெருசாக சலுகை உரிமை பெரிய பிரச்சனை வராது. ஆனால் சில இடங்களில் நடக்கும் அது. சலுகை உரிமை என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். பட் ஜென்ரலாக தேசம் சார்ந்தும் இந்த வேலை சார்ந்தும் இருக்கக்கூடிய சலுகை உரிமையை புரிஞ்சுக்கணும். ஒரு நிறுவனத்தோட பார்வையிலேருந்து கொடுக்குற சலுகை எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஊழியர்கள் என்னவா நினச்சிக்குவாங்கன்னா அது உரிமையாக்கிடுவாங்க. என்னாச்சு, 11 மணிக்கு வர வேண்டிய டீயே வரல. அது ஆக்சுவலாக டீ வர வேண்டியது வந்து அது ஒரு சலுகை. அந்த சலுகையை வந்து உரிமையாக நினச்சிட்டு அப்புறம் எந்த டீ சரியில்லை அது இல்லை, டீ நல்லா இல்லைன்னு ஸ்ட்ரைக் பண்ணுறது. அப்போ என்ன ஆகும்னா நிறுவனத்துக்கு இது உரிமை கிடையாது. வேலை பார்க்குறதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம், நம்ம உணவு கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் இந்த டீ கொடுக்குறதுல போய் ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு ஊழியர்கள் மேலே ஒரு வெறுப்பையோ மன வருத்தத்தையோ உருவாக்கிடும். இது சலுகையாக உரிமையான்னு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். எப்படின்னா ஒரு நிறுவனம் என்ன சொல்லிடணும், இதெல்லாம் சலுகை, இது எப்போ வேணாலும் நாங்கள் மாற்றிக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஊழியர்கள் அதுக்கு தயாராகிடணும். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சில நேரங்களில் அரசாங்கம் என்ன நினச்சிக்குதுன்னா நம்ம உரிமையவே நமக்கு கொடுத்த சலுகை மாதிரி நினச்சிக்குது. நான் எப்போ வேணாலும் எடுத்துக்குவேன் அப்படின்னு. நிலம் நம்முடைய உரிமை, நம்முடைய சொந்த நிலம் நம்முடைய உரிமைனா நான் ஏதாவது செய்யணும்னா எனக்கு வந்து நான் அந்த நிலத்தை எடுத்துக்குவேன்றது வந்து அது வந்து சலுகையாக நினச்சிக்குது. நான் உன் இடத்த நான் எடுத்துக்கிறது வந்து என் உரிமைன்னு அரசாங்கம் நினச்சிக்கிறது அது தவறு. சில நேரங்களில் இலவசமாக கொடுக்கப்படுற ஒரு பொருள், அந்த இலவசமாக கொடுக்கறது அரசாங்கம் சலுகையாக தான் கொடுக்குது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அது நம்ம உரிமைன்னு நினச்ச அட்டம் பிடிச்சி அதுக்கு எனக்கு ஏன் இந்த வருஷம் கொடுக்கலை அப்படின்னு நம்ம சண்டைக்கு நிற்கிறோம். அது தவறு. சலுகைகளை சலுகையாக பார்க்கணும், உரிமைகளை உரிமையாக பார்க்கணும். ஏனென்றால் சில நேரங்களை சலுகைகளை பெற்றுக்கொண்டு உரிமைகளை விட்டு விடுகிறோம். சலுகைக்காக உரிமையை விட்டுறது. சலுகையே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சலுகை காட்டப்படுது, சலுகை அப்படியேன்னு நாக்க தொங்க போட்டு இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது உரிமையை காட்டிடுவாங்க. ஸோ இப்போ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கவனிக்கணும்னா, நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்க வேண்டியதில்லை, சலுகைகள் நமக்கு தேவையில்லை அப்படி இருக்கணும். அப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, சலுகையெல்லாம் ரொம்ப எனக்கு வேணும், உரிமையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமே, அங்கே தான் தவறு நடக்குது. இந்த பக்கம் நம்முடைய வேலை பாயிண்ட் ஆஃப் வியூவில், வேலைக்காரர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஊழியர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு உண்மையான உரிமை எதுவோ அதை கேட்பது எந்த தவறுமே இல்லை. ஆனால் சலுகைகள் பின்னால் ஓடிவிடக்கூடாது. நிறுவனம் கொடுக்குற சலுகை மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடக்கூடாது. நிறுவனம் வருஷத்துக்கு ஒரு தடவை இது கூப்பிட்டு போகிறேன், டூர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்கன்னா அந்த டூரை பேஸ் பண்ணி வேலை பார்க்கக்கூடாது. தினசரி வேலை பார்த்தா டூர் போகிறதுக்கு உங்களுக்கே சம்பளம் வந்துடும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். நிறுவனங்களுக்கு என்ன தலைவலியை நம்ம கொடுத்துட்றோம்னா, நம்ம எதெல்லாம் சலுகையாக அவங்க ட்ரை பண்ணுறாங்களோ, நம்மளை ஒரு என்ஜாய் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு விடுறாங்களோ, இல்லை இல்லை இது உரிமை எனக்கு இது செஞ்சே ஆகணும்னு அடம்பிடிக்கும் போது அந்த ஊழியர்கள் மேலே வெறுப்பு வந்துடும். அந்த ஊழியர்கள் மேலே வேணும் நம்ம சலுகை தானே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜவுளி நிறுவனம், அந்த ஜவுளி நிறுவனத்திற்கு ஆலோசனை பண்ணுறதுக்காக அந்த உடைய நிறுவனத்தோட அதிபரை சந்திக்கிறேன். சந்திக்கும் போது அந்த ஊழியர்களோட பிரச்சனைகள்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, இல்லை இது வந்து கம்மியாக இருக்குது சார் டீ, இன்னொரு டம்ளர் சேர்த்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் சாதாரணமாக சொன்னாங்க. நான் சொன்னேன் வந்துட்டு, நான் போய் அவர்கிட்ட சொன்னேன் சார் நீங்கள் வேணால் கொஞ்சம் கப்பு ஜாஸ்தியாக கொடுங்க. அப்போ எனக்கு வந்து நான் வந்து அந்த ஆலோசனைக்கு புதிய வந்தாள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஏன் கொடுங்களேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயம் சார், சின்ன விஷயம், இங்கே வேலை பார்க்குறது 1400 பேர், இவங்களுக்கு ஒரு கப்பில் இன்னொரு கப்பு அடிஷ்னலாக கேட்குறாங்க. அப்போ என்னுடைய பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் பேர் மந்த்துக்கு தேவைப்படும் எனக்கு. அது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் அது. ஆனால் நான் கொடுக்கணேன்னு சொன்னால் கூட இன்னும் அவர்கள் எதிர்பார்க்க தான் செய்வாங்க. நான் கொடுக்குறது சலுகை, அதை ஒழுங்காக பயன்படுத்த சொல்லுங்கள், இங்கே வாங்கன்னு சொல்லி கேன்டீன் கூட்டு போனார். அங்கே டீ சிந்தி செதறி அரைக்கப்பாயி கொட்டி கப்பெல்லாம் குப்பையாக போட்டு வச்சுருக்கும்போது அவர் சொல்கிறார், இவர்களுக்கு நான் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு.
அப்போ என்ன நடக்குதுன்னா, நிறுவனத்தைக்கு நம்ம கொடுக்குற சலுகையை உரிமையாக நினச்சிட்டு நான் தூக்கி போடுவேன், ஆனால் நீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு அந்த முதல் போட்ட நபருக்கு அது மனசு வலிக்கும். அது இவர்களுக்கு செய்வது வேறு ஏதாவது செஞ்சிடலாமேனு தோணும். ஆக உரிமை வேணும்னு நினைக்கும் பொழுது உரிமை என்ன? நம்முடைய சம்பளம். உரிமை என்ன? நம்முடைய லீவு, நமக்கு தேவையான லீவு, நமக்கு தேவையான ஓய்வு. உரிமை என்ன? நமக்கு அந்த இடத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகள். நம்மளை ஒன்றும் எங்கேயும் அப்படி இது பண்ண வேண்டாம். அடிப்படை மனித உரிமை மீறாமல் இருக்கான்னு பார்த்துக்கலாமே தவிர உரிமையை விட்டுட்டு சலுகைக்காக அமர்ந்திருக்கக்கூடாது. ஸோ அந்த சலுகையாக உரிமையாக இருக்கணும். சில நிறுவனங்கள் எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சலுகை இருக்கும், ஆனால் அதை உரிமையாக நினச்சிக்குவோம். நான் எப்போ வேணாலும் வந்து தானே போயிட்டுருக்கேன், சண்டேலாம் வர்றதே இல்லையே. சண்டே நீங்கள் வராமல் இருப்பதற்காக இங்கே நிறுவனம் இல்லை, ஆனால் எத்தனை நாள் வராமல் இருந்தீர்கள் என்பதை கணக்கு பண்ணானா அந்த சண்டே நீங்கள் வந்தே ஆகணும் அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. தேசத்தை பொறுத்தவரை நமக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் மேல் விருப்பம் இல்லாமல் உரிமைகளை கேட்டு பெறும்பொழுது தான் நம்ம வெற்றி அடையலாம். அரசாங்கமுமே மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணுமே தவிர சலுகைகளை பாதுகாக்கிறதுக்காக பெருசாக யாரோடையும் நம்ம போராட வேண்டியதில்லை. அப்போ சலுகை வேற உரிமை வேறன்னு புரிஞ்சுக்கிட்டா அடிப்படை உரிமைகளோடு இருக்கக்கூடிய எந்த சமூகமும் தோல்வி அடையாது, வெற்றியை நோக்கி தான் பயணிக்கும். உரிமைகளை காப்போம், சலுகைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். சலுகைகளை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம், மற்றவர்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. உரிமைகள் தான் வெல்லும். வாழ்த்துக்கள்.